ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா வித் மீ ஆர்ஜே அத்யஷா. ராஜ்நாத் சிங்கின் எச்சரிக்கை: இந்திய இறையாண்மை மீது கண் வைப்பு இருக்கு. ரஃபேல் இணைப்பு நடந்த நிகழ்ச்சியின் போது ராஜ்நாத் சிங் அவர்கள் பத்திரிகையாளர்களின் கூட்டத்தில் பேசியதுதான் இந்திய இறையாண்மை மீது கண் வைப்போருக்கு எச்சரிக்கை. இன்று 5 ரஃபேல் விமானங்கள் நமது எல்லைகளில் உள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய விமானப்படையில் இன்று முறைப்படி இணைக்கப்பட்டன. பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தில் வாங்கப்பட்ட 5 ரஃபேல் விமானங்கள் ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், விமானப்படை தளபதி RKS பதாரியா, பாதுகாப்பு செயலாளர் அஜய்குமார், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் சதீஷ் ரெட்டி முன்னிலையில் இன்று இந்திய விமானப்படையுடன் இணைக்கப்பட்டது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிகழ்வின் பொழுது ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் அவர்களின் உரையானது, நம் எல்லைகளில் உள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த போர் விமானம் இணைப்பு முக்கியமானது என்றும், தனது சமீபத்திய வெளிநாட்டு பயணத்தில் இந்தியாவின் பார்வையை உலகத்தின் முன் வைத்ததையும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்கள் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியான நிலையை எடுத்துரைத்தார். அதற்காக தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய தயாராக உள்ளதையும் கடுமைப்பட்டுள்ளதையும் மிக தீர்க்கமாகவும் உறுதியாகவும் தெளிவுபடுத்தினார். மேலும் லடாக்கில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலையிலும் விமானப்படையின் பணிகள் குறித்து தன்னுடைய பாராட்டுகளை பதிவுபடுத்தினார். நம் இந்திய விமானப்படை தனது விமானங்கள் மற்றும் தளவாடங்களை முன்கள நிலையங்களில் நிறுத்திய வேகம் நமது விமானப்படை அதன் செயல்பாட்டு கடமைகளை நிறைவேற்ற முழுமையாக தயாராக உள்ளது. இது மிக அதிக நம்பிக்கையை உருவாக்குகிறது என்றார். இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.